8:30 மணி போல என் வீட்டுக்கு யாரோ வருமான வரி துறை அதிகாரி ஒருவர் வந்ததாகவும் அவருக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை சேர்ந்தவர் வந்ததாகவும் நான் குளிச்சுட்டு இருந்தப்ப சொன்னாங்க சார் வரட்டும்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்து பார்த்தேன் அந்த அதிகாரி வெளில போயிட்டாரா அந்த அதிகாரி இல்லை போலீஸ் ஒண்டி இருந்தாங்க நான் கேட்டேன் நான் வந்து கோபூஜை வைப் பண்ணுவாங்க வந்தப்ப நீங்கள் எதுக்குப்பா நிற்கிறீங்க அவரே இல்லையா அவருக்கு தானே ப்ரொடெக்ஷன் வந்தீங்க இது இங்கே உங்களை போலீஸ் இங்கே இருக்க சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வந்துருக்கீங்களா நான் அப்போ லாயருக்கு ஃபோன் பண்ணி நீதிமன்றத்தில் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்திருக்கிறது வருமான வரி சோதனைக்கு வந்திருக்கிற அதிகாரிகளுக்கு பாதுகாப்புக்கா இல்லை எனக்கு பாதுகாப்புக்கா கேட்டேன் அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா உட்காருங்க எதுக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க இன்னொன்று தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் வீட்டில் இன்னும் சோதனை எதுவும் நடைபெறலை நீங்கள் வந்து சோதனையின் நடுவில் தினகரன் மனைவி குடும்பத்தினர் பூஜை அதெல்லாம் தப்பு அது மாதிரி எதுவும் நடக்கும் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு என் ஒய்ஃப் அப்போ தான் குளிச்சுட்டு வந்து பூஜைக்கு வந்திருக்காங்க பூஜைக்கு வந்திருந்தப்ப இது மாதிரி வந்தது அவர் உட்கார சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் அவர் போயிட்டார் திரும்பி வருவாங்களாம் வரலாம் என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் எனக்கு வந்து என்னென்னா ஆரோவில் ஏரியா அவுட்டரில் பொம்மையர்பாளையத்தில் உள்ள என்னுடைய ஃபார்ம் ஹவுஸில் அங்கே வந்து அந்த கேர்டேக்கர் ஃபேமிலி தான் இருக்குது அவங்க படிப்பறிவுலாம் இல்லாதவங்க அவங்க அங்கே இருக்காங்க அங்கே தங்கிக்கிட்டு அவங்க மாடுகள் எல்லாம் வைத்து பார்த்துட்டு வீட்டை பார்த்துக்கிறாங்க அங்கே போனவங்க ஏதாவது வேணுக்குன்னு வச்சு எடுத்துடக்கூடாது அதான் அங்கே ஃபார்ம் ஹவுஸ் நான் எப்போயும் ஒரு மாதத்துக்கு விட்டுருப்போம் ரெண்டு மாதத்துக்கு விட்டுருப்போம் போயிட்டு வருவேன் அங்கே அதனால என் வழக்கறிஞர்களையும் நண்பர்களையும் அங்கே போக சொல்லியிருக்கேன் ஏன்னா அங்கே பாவம் அவங்க ரெண்டு பேர் படிப்பறிவு இல்லாதவங்க சோதனை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிகாரிகள் வந்து ஏதோ யாரோ ஏவி வந்திருக்காங்க பட் எது தவறாக போனால் அப்புறம் வேறு வழி இல்லை நம்ம அதை ஹேண்டில் பண்ணி ஆகணும் இப்போ அதாங்க தமிழ்நாடு முழுவதும் கேளுங்க சின்னம்மா அவர்களும் டிடிவி தினகரனும் அரசியலில் இருக்கக்கூடாது என்பதற்காக இது சதி நடக்கிறது இதெல்லாம் 30 வருஷமா அம்மாவை இப்படிதான் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவை பெங்களூர் வரட்டிடணும் அப்படின்னு அப்ப ஜானகி அணியினர் குறிப்பாக அப்போ மறைந்த ஜேபிஆர் இவங்கள்லாம் அம்மா விரட்டணும் முயற்சி செஞ்சாங்க அப்போவே நாங்கள் அம்மாவுக்கு பாதுகாப்பு அரணாக நின்றது எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தில் 85 வயது உள்ள எங்கள் அப்பா இருக்கார் பிறந்த குழந்தை வரைக்கும் யாருக்கும் பயங்கிறது கிடையாது எதை வேணாலும் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நாங்கள் தாண்டி எல்லாத்தையும் தாண்டி யார் நாங்கள் எதற்காக வரக்கூடாதுன்னு நினைக்கலாம் எங்கள் மேலே கேஸை போடலாம் எங்கள் சித்தியை கன்விக்ட் பண்ணி வைக்கலாம் அம்மா கேஸில் கன்விக்ட் ஆகியிருக்காங்க அதில் அம்மா இருந்தால் இன்றைக்கி நாங்கள்லாம் என்னென்னா நல்ல வேலை அம்மா பாவம் அந்த ஜெயிலில் இருக்க விடாமல் போனது இந்த கேஸோடைய இதெல்லாம் தெரியும் யார் போட்ட கேஸு இதில் வந்து சொத்து குவிப்பு வழக்குங்கிறது எந்த ஒரு ஊழல் வழக்காக போடல இவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சுருந்தீங்கிறது வருமான வரித்துறை வழக்கு அது மேலே என் ஃபெரா வழக்கெல்லாம் நடக்குது எங்களை வந்து தீர்ப்பு சொல்லி எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணாலும் உள்ளார போனாலும் வெளியில் வந்தாலும் இதை நாங்கள் விட பேசுறேங்க இல்லை சார் அதனால இதில் இது வருமான வரித்துறை யார் தூண்டுவா நம்ம பள்ளிச்சாவியை விட முடியும் மத்திய அரசாங்கம் தான் அவங்க இது அன்புநாதன் டைரியில் உள்ளதில் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரில பல சேகர் ரெட்டி இதில் டைரியில் உள்ளவங்க இது எங்களை மிரட்டி பார்க்குறாங்க எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் கட்சிக்கா பெங்களூர் போகிறதுக்கு எனக்கு என்ன பிஸ்னஸ் லீக்காக இருக்குது பெங்களூர் பாவா வராங்க மாநில செயலாளர் அவர் வீட்டில் ரைடு விட்டுருக்காங்கிறாங்க தஞ்சாவூரில் இது மாதிரி தான் நம்ம கட்சிக்காரர்கள் வீட்டிலலாம் ரைடுங்கிறாங்க இது என்ன இது யார் கொடுத்த தவறான தகவல் பட வருமான வரித்துறை வருதுன்னு தெரியல இதில் உறவினர்கள் நிறைய பேர் தொழிலில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரைடு போயிருக்காங்க இதில் யாரும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க நான் வந்து 30 வயசுலேயே 1 வருஷம் நான் எங்கள் சித்தி எல்லாம் ஜெயிலில் என் தம்பி எல்லாம் ஜெயிலில் இருந்தவங்க அதாவது அப்போயே நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு அம்மாவை மேலே எழுதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்பையே என் மேலே காபி போசை ஆர்டர் போடுறப்ப 7 பிப்ரவரி 1996 அப்போ வந்த ஸ்பெஷல் டைரக்டர் காலா என்னை வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க அம்மா தான் எல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னாங்க அதுக்கெல்லாம் நான் வந்து இடாவில் கேளுங்க இதெல்லாம் பார்த்தவன் எத்தனை வருஷம் பிடிச்சி போட்டுற முடியும் தூக்கு தண்டனை போட முடியாது எங்களால் 20 வருஷம் பிடிச்சி போட்டாலும் 70 வயசில் கூட எனக்கு இப்போ 45 54 வயசு 75 வயசில் கேளுங்க வெளியில் வந்து கூட
யார் இதுக்கு காரணமாவோ அந்த கட்சியை இங்கே தமிழ்நாட்டில் விடவே மாட்டோம். புரியுதா? இதில் மத்திய அரசாங்கம் இருக்குங்கிறது வெளிப்படையாக தெரியுது. இவங்க இப்போ என்னுடைய பாவம் என்னுடைய செக்ரட்டரி ஜனா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்களா? அவன் ஜனா வந்து 13 வருஷம் எங்கள் ஜெயா டிவியில் என் ஒய்ஃபுக்கு பியாக இருந்தேன், உங்களுக்குலாம் தெரியும். அவன்கிட்ட என்ன கொடுத்து வைக்க போகிறான் பாவம்? அவன் வந்து ஏதோ ஒரு வீட்டில் கேக்க நேரில் இருக்கான், அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஜெயா டிவி ஆரம்பித்த பிறகு என்ன இருக்குது அதில்? என்ன அதில் வந்து இப்போ ஜெயா டிவி நிறுவனத்தை வந்து இப்போ வந்து இப்படி தாக்க காரணம் நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ஜெயா டிவியை எங்களை மிரட்டி பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஆட்சி கவர்ற நிலைக்கு வந்துட்டு இதை பாதுகாக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் செய்துன்னாங்க. அது உறுதியம் மாற அளவுக்கு எங்கள் ஒரு இன்னமும் ஒரு பெரிய 180 இடத்துல ரைடு விட்டாதுக்காக எல்லாம் பயப்படுவாங்க. 180 வீட்டில் ரைடு விட்டானா யாரையும் அரெஸ்ட் பண்ணால் கூட யாரும் பயப்பட மாட்டாங்க. எல்லாத்தையும் துணிச்சலாக சந்திக்கக்கூடிய வீரமிக்க மண்ணிலே பிறந்தவர்கள் நாங்கள், வீரமிக்க குடும்பத்திலே பிறந்தவர்கள். இதெல்லாம் அம்மாவே அன்னைக்கு பாதுகாத்து இவர்கள் என்கிட்டருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வந்தவங்க. இது இன்னைய நேரத்தை எதிர்ப்பு இல்லை, 33 வருடங்களாக நாங்கள் சந்தித்து வருகின்ற சோதனைகள். இதுக்கெல்லாம் நாம் பயப்பட மாட்டோம். எதுக்கு வேணாலும் இருக்கலாம். நான் வந்து ஏங்க இதுக்கு அதுக்குன்னு முடிச்சு போடுறேன். நான் ஒரு தரம் தாழ்ந்து நான் யாரையும் சொல்ல விரும்பலை. இந்த சோதனை இது ஏதோ திட்டமிட்டு செய்யப்படுகிறது. இது மத்திய அரசாங்கத்தோட எத்தனையோ கேஸ் இருக்கு. இன்னும் சேகர் ரெட்டி இதில் டைரியில் இருந்து அதில் எடப்பாடியோடைய சொந்தக்காரர் ராமலிங்கத்தை கைது பண்ணியிருக்காங்க. பையனோட அதில் அடுத்த கட்டம் அவரே என்கிட்ட சொன்னார் நான் கைதாகிடுவேன்னு. இப்போ அதில் காப்பாற்றுற முயற்சியாக கூட இருக்கலாம். எப்படியாவது எங்களை அடக்கி ஒழிச்சு பண்ணோம். இதில் ரெட்டைலையை வந்து அநேகத்துலாம் பாருங்களேன், எங்கள் லாயர் வந்து எங்களுக்கு கிடைக்கல, அவங்க வந்து எங்களுக்கு தான். ரெட்டைலைய உங்களுக்கு கிடைச்சா கூட நீங்கள் அதிமுகன்னு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. உங்கள் நீங்கள் ரெட்டைலைய மீட்டெடு போனாங்க, இன்னும் கோர்ட் இருக்கு, இது இருக்கு. இன்னொன்று, எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு நபரும் யாரையும் அழித்துட்டு தங்கள் கட்சியை வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க, கொல்லிக்கட்டையால் தன்னை சொறிகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு திடீர் வீட்டில் ரைடு, நானே டிவியில் பார்த்தேன். என்ன ரைடு? யாரோ ஒரு ஆஃபீஸர் வந்தாங்கன்னாங்க, நான் குளிச்சிட்டு இருந்தேன், போயிட்டா இருந்தாங்க. கீழே வந்து பார்த்தா பூஜை வந்தால் போலீஸ் இருக்கீங்க. போலீஸ் சொன்னால் எதுக்கு பண்ணிக்கிறேனே, ஒன்று உட்காரு இல்லை வெளில போயிருங்க. அவங்க வந்தது வாங்க, நீங்கள் அவங்களுக்கு தானே ப்ரொடெக்ஷன், இல்லை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா இல்லை நான் போலீஸ் நான் லாயர்கிட்ட ஃபோன் பண்ணி கோர்ட்டில் இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவேன்னு சொன்னேன். அதான் சொன்னேன், லீகலாக நான் வந்து என் வீட்டில் இப்போ எதுக்கு போலீஸ் நிற்கிது, இப்போ என்ன எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால் அவங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நின்னாங்க, அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இருந்தப்போ கூட நான் வந்து உங்களை சந்திக்கக்கூடாது, ஏதோ ஒரு அதிகாரி சொல்லிட்டு போயிருக்கிறான்னு நான் கொஞ்சம் மதிச்சிருந்தேன். இப்போ போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். எந்த சோதனையும் இது வரைக்கும் நடைபெறல. ஒரே ஒரு அதிகாரி வந்து போயிருக்காரு பாண்டிச்சேரியில், என் ஃபார்ம் ஹவுஸில் 8 மணி 7 மணிக்கு போயிருக்காங்க. ஃபார்ம் ஹவுஸில் என்னத்தை வச்சுருப்பாங்க, அங்கே உரம் மூட்டையும் அது அங்கே நான் வந்து ஆர்கானிக் இது பண்ணுறேன், சாண உரம் தான் இருக்குவாங்க, வேறு ஒன்றும் இருக்காதுங்க. என்னன்னா அது வந்து ஒரு லோன்லி பிளேஸில் இருக்கிற இடம், ஏதாவது இவங்க பிளான் பண்ணி வச்சு எடுத்தாங்க. நாங்கள் வீடு ஃபுல்லாக கேமரா இருக்குது, அங்கே வக்கீல் அங்கே உள்ள நண்பர்கள் கட்சிக்காரர்கள் அங்கே போயிட்டாங்க. அது ஒண்டி தானே தவிர மற்றபடி எங்களுக்கு இவங்களாம் ஏதாவது வச்சு எடுத்தா உண்டு. எத்தனை வீட்டில் எடுத்தாங்கன்னா ஜெயா டிவி இது மாதிரிலாம் ரைடு விட்டு என்ன பண்ண போகிறாங்க? அது அம்மாவுடைய ஆசையோட, புரியுதா, அம்மாவுடைய வேண்டுகோளால் நாங்கள் ஆரம்பித்த டிவி. அதில் என்ன பெரிய இதாகிட போகுது அங்கே, புரியுதா? அவங்க இப்படி தான் ஜேஜே டிவியை முடக்கினாங்க. ஜேஜே டிவி அதுக்கப்புறம் ஜெயா டிவி வந்துச்சு. இதெல்லாம் வந்து இது வந்து கேளுங்க, மத்திய அரசாங்கம் இந்த மாநில அரசாங்கத்தில் உள்ளவங்க தங்களை காப்பாற்றியா சொல்லி எந்த ரைடு விட்டால் சரி, அமலாக்கத்துறை சிபிஐ எதில் கைது பண்ண யார் பயப்படுவா? இதுக்கெல்லாம் என்ன என்ன பண்ணிட முடியும் நம்மள? ஜெயா டிவியில உங்களுடைய பேட்டியோ இல்ல தலைவர்களுடைய பேட்டியோ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை தடை செய்திருக்காங்க. வெறும் காட்சிகளை மட்டும்தான் ஒளிபரப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எப்ப சொல்லியிருக்காங்க? சொல்லியிருக்காங்க, தடை போட்டிருக்காங்க உங்களுடைய பேட்டியை கூட. அது எப்படி அது மாதிரி எல்லாம் தடை போட முடியுமா? அவங்க அது மாதிரி தடை போடுறதுக்கு அதிகாரம் இருக்கா? அவங்களுக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்கிறேன். அப்படின்னா நான் கோர்ட்ல லாயர்ட்ட பேசி கோர்ட்ல என்னன்னா எந்த துறையோ அது மேல நான் ஆக்ஷன் எடுக்க தான் செய்வேன். எனக்கு தெரியலையே எங்க ஜெயா டிவி போட்டிருக்காரா? நம்ம டிவியில போடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா?
Political vendetta. What is that? If people who are looted the state are sitting in power, instead of that, they are looted, they are riding in 184 places. Let us wait and see. And moreover, yesterday what I told, demonetization is a failure. Even I expected it will be a very good opportunity for India to bring out black money. I didn't know that it is a disaster now. Everybody is telling it's a disaster. எங்க அப்பாவுடைய வீடு எங்க அப்பா அங்க வீட்டில் யாருமே இல்லை. அங்கே போய் என்ன சோதனை பண்ணுறாங்கன்னு தெரில. இவங்க 180 பிளேஸு அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் என் ஃபார்ம் ஹவுஸு. நான் எப்போ போனால் தான் தங்குவேன். அங்கே ஒரு கேர்டேக்கர் ஃபேமிலி அவங்க அங்கே இருந்துக்கிட்டு பசுமாடெல்லாம் வளர்த்துக்கிட்டு எங்கள் வீடை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படிப்பறிவு இல்லாதவங்க அவங்கள போய் எழுப்பி அங்கே போயிருக்காங்க. அங்கே முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிற ஏதோ டிசிக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு அழைச்சிட்டு போட்டோம். அதனால நான் அதுக்கெல்லாம் பயப்படுவேன். அது வரேன் இபிஎஸ்ல என்ன சார் தெரியும், 88ல வந்து ஜெயா டிவி ஆரம்பிக்கிறப்ப ஓபிஎஸ் இபிஎஸ்ல என்ன பதவியில் இருந்தாங்க? அது ஓபிஎஸ் அப்போ வந்து ஜானகேணியில் இருந்தவர். இபிஎஸ் அங்கே ஊரில் ஒன்றிய செயலாளர் இருந்திருப்பார். கரெக்டாக அது வந்து நாங்கள் அதில் நமது எம்ஜிஆரில் அம்மா சின்னம்மா டிடிவி தினகரன் திவாகரன் டைரக்டராக இருந்து பார்ட்னராக இருந்து ஆரம்பித்த கம்பெனி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுமாதிரி ஜெயா டிவிக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அம்மாவுடைய விருப்பத்திற்காக அம்மாவுடைய ஆசையோடு ஆரம்பிக்கப்பட்டது. அது வந்து அதிமுகவுக்கு மௌத்தார்கனாக இருக்குது. இப்போயும் அஇஅதிமுக அம்மா அன்னைக்கு மௌத்தா இருக்கடா இருக்குது. இதில் இவங்க வந்து என்ன பண்ணுறது? அப்படி பார்த்தா ஏபிஎஸ் ஓபிஎஸ் ப்ராப்பர்ட்டியெல்லாம் அடுத்தது தான் இருக்க தான் வரணும். யார் யார் அவங்க பிராமியெலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க? இவங்க 150 வீட்டில் 1500 இடத்துல அவரை ரைடு பண்ணணுமே. இன்னொன்று சொல்கிறேன், டிமானிட்டேஷன் இஸ் ஏ ஃபெயிலியர். ஏற்கனவே நம்ம வந்து பொருளாதார மந்த நிலையினால் நம்ம எந்த தொழிலுமே நசுங்கி போயிருக்கு. இப்போ இது வந்து இன்னும் அதை வந்து மக்களையும் வணிகர்களையும் பாதிச்சிருக்குது. உண்மை தானே? அதனால தானே கருப்பு தினம் கொண்டாடுறாங்க. அது உண்மையை உண்மைன்னு சொன்னால் அதுக்காக பயப்பட முடியுமா? அதுமாதிரி சிஎஸ்டி சாதாரண மக்களை பாதிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். வேற என்ன சொன்னோம் நம்ம? உண்மையை தானே சொன்னோம். இவங்க உங்களுக்கு தெரியும் இந்த ஏஜென்சிலாம் போலீஸு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் எதை வேணாலும் யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வேலைக்கு பார்க்குறவங்க கூட அடித்து ஒரு கேஸில் எழுதி வாங்குவாங்க. அதுமாதிரி ஏதாவது நான் தான் சொல்கிறேன், ஏதாவது வச்சு எடுத்தாலும் நாங்கள் பிடிச்சிருவோம். இருந்தால் கேஸ் போடட்டும். என்ன வருமானத்துறை வந்து ரைடு பண்ணட்டும், எது வேணால் ரைடு பண்ணட்டும். Today's ride is showing that only. ஏற்கனவே இந்தியா கேளுங்க, ரிசெஷன்ல இந்தியா எவ்வளவு தொழிலாம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். டிமானிட்டேஷன் வந்து இவங்க ஏதோ கருப்பு பணத்தெல்லாம் வெளியே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரிஞ்சேன். யார் கருப்பு போன வழியாக இருந்துச்சுன்னு தெரில. ஆனால் இது வந்து இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை போய் எப்படி மறைக்க முடியும்? இது வந்து எதாவது உண்மையை சொல்லி தானே ஆகணும். அது வந்து அதுக்காகலாம் வந்து ரைடு விட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியாது. கேளுங்க, இதெல்லாம் கண்டு பயந்தோம்னா நம்ம இந்த நாட்டிலே வாழ முடியாது. இதெல்லாம் வந்து என்ன போல இருக்கிறது ஒரு உயிர், அது ஒரு முறை தான் போகும். அதெல்லாம் இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே பார்த்தவன். இதெல்லாம் என்ன பண்ணிட முடியும்? ஒரு 25 வருஷம் உள்ளார பிடிச்சி போடுவாங்களா? போடட்டும், வெளில வந்து அப்பையே உள்ள அப்பையும் நாங்கள் இந்த கட்சியை நடத்துவோம். வந்து ஒன்று 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. யார் கேளுங்க, இப்போ பொதுச்செயலாளர் வெளியில் இல்லை கட்சி நடக்கலையா? அதே மாதிரி தினகரன் வெளியில் இல்லைன்னா கட்சி நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கடைக்கோடி தொண்டன் கூட இந்த கட்சி தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துவார். புரியுதா உங்களுக்கு? இப்போ எடப்பாடி எங்கள் கட்சியோட தொண்டருங்கிற முறையில் தான் நாங்கள் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கணும். எங்கள் சொந்தக்காரன் ஆக்கலை. அவர் எதிரியாகிட்டு தூக்கி போடுறோம். ஆட்சி அகற்றுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுதானே மக்கள் விரும்புகிறாங்க. அதனால் இந்த ரைடு உண்மையாகவே மத்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருந்தால் தயவு செய்து அவர்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் கிடையாது. இது ஐடி சிபிஐ இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தவங்க. 100 முறை உங்களை அன்றைக்கி ஆட்சியில் இருக்க வரைக்கும் பண்ண போகிறீங்க. எங்களை அழிக்கிறதுனால நீங்கள் வளர்ந்துடலான்னு பகல் கனவு காணாது. சார் முகாந்திரம் என்ன இருக்குது பொறுத்திகளை? இப்போ தினகரன் தொழிலே இல்லை.
நான் வந்து என்னுடைய பென்ஷனில் தான் இருக்கேன், எம்பி பென்ஷனில். இப்போ வந்து என்னட்டா என் வீட்டுக்கு ரைடு வராங்கன்னா என் ஒய்ஃபு பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க, வரட்டும் என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். பா என்ன என்ன இங்கே பண்ணிட முடியும், ரைடு கழுத்தை கொண்டு தூக்கில் மாட்டுற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இல்லை. வேணுங்கன்னு கொலகேசில சேர்த்தா கூட அது நாங்கள் அதில் வந்து பண்ண முடியாது. டிடிவி தினகரன் ஏற்கனவே என்னுடைய அசஸ்மெண்ட் பிளாக் அசஸ்மெண்ட்ல இருக்கு 96ல இருந்து, என்ன இதெல்லாம் அவங்கள்ட்ட வருஷம் வருஷம் ஃபைல் பண்ணிட்டு இருக்கு. இதில் வரிவாய்ப்புனா வரட்டும், 180 இடத்துல ஒரே நேரத்தில் வரிவாய்ப்புல பண்ணாங்கன்னா இது என்ன பண்ணுறது? நீங்க எலெக்ஷன் கமிஷனை கேட்காம எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் வந்தாரு, வந்துட்டு போயிருக்காரு, என்னன்னு தெரியல. இது என்ன ரைடு வீட்டில் இருக்கலாம் எடுத்து உங்களை நான் கொடுத்து அனுப்பிட மாட்டேனா? இது வந்து எதுலாவது சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க, அது நல்லா தெரியுது. அது பார்த்துக்கோ. ஏற்கனவே நம்ம இதெல்லாம் கேஸெல்லாம் பார்த்து திகார் வரைக்கும் இப்போ இங்கே தமிழ்நாடு சிலைகளை பார்த்துட்டு இருந்தோம், திகார் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். இது எல்லாம் இதெல்லாம் பண்ண பண்ண மக்களுக்கு உண்மை புரியும். எல்லா கட்சிகளும் நடத்துகிறாங்க, மழை நேரம், நாங்கள் ஒன்றும் அதை நேரத்தை இது வரைக்கும் பிளான் பண்ணல. இன்னும் அடுத்த கட்ட பார்ப்போம், அது அடுத்தது பண்ணுவோம். சார், வருமான வரித்துறை இந்த துறைகள் எல்லாம் மத்திய அரசோட கையில் இருக்கிற துறை. அதில் வந்து அது அவங்க போனாங்கன்னா அங்கே போக சொல்கிறாங்கன்னா போவாங்க, இதில் தன்னிச்சையாக செயல்படுதுன்னு சொல்லி நம்மளே நம்மளை ஏமாற்றிக்க வேணாம். ஏன்னா இப்போ காவல்துறை இருக்குன்னா தமிழ்நாடு அரசாங்கம் எங்கே இருக்கோ அங்கே அனுப்பி வைப்பாங்க. எத்தனை பேர் மேலே பொய் கேஸ் போகிறாங்க, நேற்று கூட அந்த கார்ட்டூனிஸ் பாலாவை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் போட்ட கார்ட்டூன் வந்து நெகட்டிவாக இருந்தால் அவர் மேலே டிஃபமேஷன் சூட்டு போடலாம். இது சும்மா என் மேலே தேச விரோத விளக்கு பதிவு பண்ணலையா? இதெல்லாம் காவல்துறையை கையில் வச்சுருக்கவங்க, அரசாங்க ஏஜென்சியை கையில் வச்சுருக்கவங்க இதெல்லாம் பண்ணுறது தான். பண்ணவங்களாம் இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இவங்க புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, பண்ணுறாங்க, பண்ணுறோம். ஓகே.